ஹாய், 89.4 தமிழ் ஃபிலிம்ல இருந்து நான் ஆர்ஜே கீர்த்தனா. ஒரு அழகான இடம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். சுத்தியும் வந்து பெரிய பெரிய டெஸ்ட் டியூப்ஸ் மாதிரி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ எம் அட் தி பெர்ஃப்யூம் ஹவுஸ் ஆஃப் துபாய். துபாயில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை துபாய்க்கு புதுசாக வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கும் சரி, ஏதாவது புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம துபாய் முனிசிபாலிட்டி எப்பவுமே யோசிப்பாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புது இடம் தான் த ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ். ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷிண்டகா மியூசியம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இந்த ஃபேஸில் வந்து ரெண்டு மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று த ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் இன்னொன்று துபாய் கிரீக் ஹவுஸ். ஸோ பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அண்ட் எப்பவுமே இல்லை, நல்ல நினைவுகளை அந்த சமயத்தில் நம்ம நுகர்ந்த நல்ல நறுமணங்களோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்மெல் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாசனையை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா அந்த வாசனையோட ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய மெமரிஸ் வந்து நமக்கு வரும். அண்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பேஸில் தான் இந்த அழகான ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸை உருவாக்கியிருக்காங்க. நம்ம துபாய் பெர்ஃப்யூம் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு துபாய் சைட்டில் இருக்குது. இந்த ஒரு அழகான ஒரு பில்டிங் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இந்த பில்டிங்க்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம பிரசன்ட் ரூலருடைய அப்பா அவருடைய தங்கச்சிக்கு அவருடைய சிஸ்டருக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு வீடு தான் இந்த இடம். அண்ட் இந்த இடத்த இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா ரொம்ப அழகாக வந்து பராமரித்து புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணி இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே இந்த அழகான ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ பெர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எமராத்தி கல்ச்சருடைய முக்கியமான ஒரு பாகமாக இருக்குது. ஸோ பெர்ஃப்யூம்ஸ் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அண்ட் இங்கே நம்ம யூஏக்கு வரவங்க எல்லாருமே ஊருக்கு திரும்பி போகும்போது இந்த அரபிக் பெர்ஃப்யூம்ஸ், எமராத்தி பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பெர்ஃப்யூம் தயாரிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு விழா மாதிரி அவங்க கொண்டாடுவாங்களாம். அந்த காலத்தில் நிறைய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் லைக் ஓத், அதுக்கப்புறம் வந்து ரோஸ், அதுக்கப்புறம் மஸ்க், இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய வரலாறை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த துபாய் பெர்ஃப்யூம் ஹவுஸ் ஒரு பழைய காலத்து வீட்டில் தான் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடு நம்ம பிரசன்ட் ரூலருடைய அப்பா அவருடைய சிஸ்டருக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு வீடு. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூமர், அதாவது அந்த காலத்தில் நிறைய வாசனை திரவியங்கள், நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அவங்க வீட்டிலேயே தயாரிப்பாங்க. அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுல அவங்க ஒரு எக்ஸ்பர்ட். அண்ட் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு பீஸ் ஆஃப் வுட், ஒரு அழகான ஒரு மரத்தினுடைய ஒரு பார்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எமிராத்தியர்களுடைய பெர்ஃப்யூம்ஸில் முக்கியமான ஒரு ஃப்ளேவராக இருக்கிறது ஊத். ஸோ ஊத் அப்படிங்கிறது ஒரு மரம். ஸோ அந்த மரத்தினுடைய ஒரு பாகம் தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஊத். அண்ட் இது வந்து நம்ம ரூலருடைய அப்பாவனுடைய சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய பர்சனல் கலெக்ஷனில் அவங்க வச்சுருந்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் இதையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். எமிராத்தியர்கள் பாரம்பரியமாக அவங்க வீடுகளை ரொம்ப வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை புக்கூர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ப்ரெசன்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எமிராத்தியர்கள் அவங்களுடைய வீடுகள்லையும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சில மால்ஸ்லையும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூபம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க இல்லை. ஸோ அதுதான் இது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இது எவ்வளோ பழமையாது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நம்ம துபாய் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்சென்ஸ் பர்னராக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு பொருள். அண்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டிய வீடியோவோ இல்லை பிக்சரோ எடுத்துக்க வேண்டிய பொருட்களில் முக்கியமான ஒன்று தான் இந்த இன்சென்ஸ் பர்னர். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எமிராத்தியர்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பெர்ஃப்யூம்ஸ். ஸோ பெர்ஃப்யூம்ஸ் இல்லாமல் எமிராத்தியர்கள் இருந்ததே கிடையாது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க பெர்ஃப்யூம்ஸோட தான் கொண்டாடுவாங்க. இன்ஃபேக்ட் பெர்ஃப்யூம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது எமிராத்தியர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடியும் சேர்ந்து இங்கே கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான வாசனை பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட் ப்ரொபோஷன்ஸ்ல வந்து தயாரிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கான வரலாறையும் நீங்க இங்க வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய அந்த பெர்ஃப்யூம்ஸையும் நீங்க ஸ்மெல் பண்றதுக்கான அந்த வண்டர்ஃபுல்லான சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டப்ல வந்து வச்சிருக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை கேம்பர், கற்பூரம், அதுக்கான அந்த ஒரு வாசனை திரவியம் வந்து இதுல இருக்கு. நிஜமாவே நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஸ்மெல் டிஃப்ரெண்ட் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இன்கிரீடியன்ஸ். எமிராத்தியர்கள் வந்து பெர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த வாசனை திரவியங்களையும் நீங்க இங்க வந்தீங்கன்னா நுகர்ந்து பார்க்கலாம்.
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ்லயுமே வச்சு எமராத்தி பர்ஃப்யூம்ஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த ஏரியால கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த ரீஜன்ல கிடைக்கக்கூடிய லோக்கலி விளையக்கூடிய சில வாசனை பொருட்கள், பூக்கள், அதுக்கப்புறம் சில ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுதான் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ பர்ஃப்யூம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஒரு பாரம்பரியமாவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மியூசியம்ல நீங்க பாத்தீங்கன்னா லோக்கலி அவங்க என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃப்யூம்ஸ் தயாரிச்சாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அந்த இன்கிரீடியன்ட்னுடைய அரபிக் பேர் என்ன, அதனுடைய இங்கிலீஷ் நேம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, எப்படி அது வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் உடைய வாசனையை வந்து இன்னும் அதிகரிச்சது அப்படிங்கிறதுக்கான அந்த வரலாறு கூட நீங்க பார்க்கலாம். Municipalities please to encourage a lot of people to come to its recently opened museum. It's a project that was part of a bigger project that was approved in 2014. And currently now we are working with Dubai Culture in coordination with Dubai Tourism to create a destination, a cultural destination that could be open to the public in 2020. So the project you are seeing right now is the first phase of that project, which is the Dubai Creek Museum and the Perfume Museum, both which are related to the culture of Dubai in general. The Dubai Creek basically celebrates the 200 years history of Dubai and also extends to the archaeological periods, along with the Perfume Museum, which is basically an intangible part of Dubai's heritage, which is related to the making of traditional Marathi perfumes by a lot of people in the 50s and the 60s. நம்மளுடைய துபாய்க்கே இரண்டு முகங்கள் இருக்கு. ஒன்னு நியூ துபாய், பெரிய பெரிய பில்டிங்ஸ், நிறைய லைட்ஸ், டிராஃபிக், பெரிய ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி நியூ துபாய். இன்னொன்று கொஞ்சம் சைலண்டாக, அமைதியாக, பழைய காலத்து வீடுகளோட, இந்த ஆப்ராஸோட, மியூசியம்ஸோட இருக்கக்கூடிய ஓல்டு துபாய். அண்ட் இப்போ நான் இருக்கிறது ஓல்டு துபாயில் தான். ஷிண்டகா மியூசியம்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய முக்கியமான ஒரு ஃபேஸில் ரெண்டு புது மியூசியம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹவுஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் இன்னொன்று துபாய் க்ரீக் ஹவுஸ். அண்ட் இப்போது நான் துபாய் க்ரீக் ஹவுஸில் தான் இருக்கேன். நம்ம துபாய்க்கும் ஒரு ரிச் கல்ச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் ஹெரிட்டேஜ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இங்க வரலாம். ஸோ க்ரீக் ஹவுஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குபேபா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் பக்கத்துல இந்த ஓல்டு துபாய் சைட்ல இருக்கு. நீங்க யாரை கேட்டீங்கனாலும் உங்களை இந்த பக்கத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம துபாயினுடைய கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 3000 BC-ல இருந்து 20th century வரைக்கும் இங்க மக்கள் எல்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருந்தது அப்படிங்கறதுக்கான சின்ன சின்ன பொருட்கள், அவங்க அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ண திங்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. சோ அந்த காலத்துல வந்து தண்ணியை வந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி குடிக்கிறதுக்கான கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ எனக்கு பின்னாடி டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இந்த காலத்துல வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இல்ல, இப்ப இருக்கிற நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கும். பட் அந்த காலத்துல இதுலதான் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து அதை டிரான்ஸ்பர் பண்ணி மக்கள் எல்லாம் வந்து குடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அன்றாடம் அவங்க வாழ்க்கைக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இருக்கு இங்க. சோ அதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம். நம்ம மாடர்ன் துபாய் ஜஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஓல்டு துபாயில, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்ச அந்த மக்களுடைய உழைப்பு தான் காரணம். சோ அவங்களையும் வந்து பெருமைப்படுத்தும் விதமா தான் இங்க இந்த துபாய் க்ரீக் ஹவுஸ உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இப்போ நான் நிக்கிற இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இங்க துபாயில இருந்த மக்கள் வந்து என்னெல்லாம் தொழில இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து விஜுவலி, ஒரு ஆடியோ விஜுவலா வந்து இங்க நமக்காக டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு தூண்லயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் அ கிராஃப்ட்ஸ் வுமன், லைஃப் ஆஃப் அ ஹவுஸ் வைஃப், லைஃப் ஆஃப் அ போட் ரைடர், லைஃப் ஆஃப் அ போலீஸ்மேன், லைஃப் ஆஃப் அ கஸ்டம்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஜேர்னி தான் வந்து இந்த ஒரு ஒரு பில்லர்லயும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த டச் ஸ்கிரீனை நீங்க டச் பண்ணீங்கன்னா, அரபிக் மொழியிலயோ இல்ல வந்து இங்கிலீஷ்லயோ வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கறத அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் இது. 3000 BC-ல இருந்து 20th century வரைக்கும் நம்ம துபாய்க்கு ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சிகள்லாம் வந்து நீங்க பாக்கணும்னா துபாய் க்ரீக் ஹவுஸ் தான் நீங்க வரணும். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் துபாயில மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட இருக்காங்க அப்படின்னா,
அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல வாழ்ந்த இங்க துபாயினுடைய முன்னோர்கள் தான். சோ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து அவங்கள மாதிரியே நம்மளால அவங்க லைஃப்ல போய் வாழ முடியாதே தவிர, பட் ஆல்மோஸ்ட் அவங்க லைஃப் வந்து வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நீங்க இங்க வந்தீங்கன்னா பாக்கலாம். சோ ரொம்ப அழகான ஒரு இடம், நீங்க உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைகளோட நீங்க வந்து கண்டிப்பா பாக்கணும். துபாய் கிரீக் ஹவுஸ் அண்ட் பெர்ஃபியூம் ஹவுஸ் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குபேபா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஷிண்டகா ஏரியால தான் இருக்கு. சோ நான் இதை பத்தி சொல்றதை விட நீங்களே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா தான் இது இருக்கும்.